ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல் சிங்கிளா வாங்க கப்பலா போங்க ஜெயலட்சுமி நகர் ட்ரீம் பிளாட்ஸ் ஃபர்ஸ்ட் சேல் டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி சார்பாக இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி மதியம் 1:30 செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் ரமலான் கொண்டாட்டம், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. அப்துல் கலாமின் ஆசிரியர் சின்னதுரை உயிரிழப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். திருவண்ணாமலையில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தேர்தல் முடிவுக்கு பின் தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் சிறை செல்வார்கள், செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக அண்ணாமலை காட்டம். சென்னையில் தொடங்கியது தபால் வாக்கு, இன்று முதல் 3 நடைபெறும் என தகவல். ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு பெயரே ஸ்டாலின், அண்ணாமலை விமர்சனம். பாம்பன் பகுதியில் திடீரென உள்வாங்கிய கடல் நீர் காலநிலை மாற்றத்தால் உள்வாங்கியுள்ளதாக மத்திய மீன்வள ஆராய்ச்சியாளர்கள் தகவல். ஹரியானாவில் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்து, 6 மாணவர்கள் பலி. IPL கிரிக்கெட் போட்டி, இன்று மும்பை பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. காலை உணவு திட்ட பெண் பணியாளர் மீதான பாலியல் புகார், திண்டுக்கல் மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரன் கைது. இனி விரிவான செய்திகளை காணலாம். ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ரமலான் பண்டிகையொட்டி காலை முதலே இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ரம்ஜான் பண்டிகையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமாகா தலைவர் ஜி கே வாசன், பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டிடிபி தினகரன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, தென்காசி உள்பட அனைத்து மாவட்டங்களிலும் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த அப்துல் கலாமின் ஆசிரியர் சின்னதுரைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருச்சி புனித வளனார் கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் முதலிய பல சான்றோர்களை உருவாக்கிய அருட்தந்தை லட்டிஸ்லால் சின்னதுரை வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னதுரையின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் ஆசிரியர் பணியிலும் இறை தொண்டிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நிறைவாழ்வு வாழ்ந்து மறைந்துள்ளார் அருட்தந்தை சின்னதுரை என்றும், அன்னாரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினர், மாணவர்களுக்கும், அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட அருட்பணியாளர்களுக்கும், நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி கே கஜேந்திரனை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன்படி ஆரணி சேயூர் பைபாஸ் சாலை சந்திப்பு அருகே இன்று மாலை 4 நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசவுள்ளார். இதனையடுத்து மாலை 6:30 திருவண்ணாமலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி வருகையொட்டி ஆரணி திருவண்ணாமலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறையில் பணிபுரியும் 19,000 போலீசார் தபால் ஓட்டு போடும் பணி இன்று தொடங்கியது. சென்னையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் 19,000 போலீசாரும் தபால் ஓட்டுகளை இன்று முதல் 3 போடுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தென்சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை என 3 தனித்தனி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து வடசென்னை தொகுதி வாக்காளர்களாக இருக்கும் போலீசார் வண்ணாரப்பேட்டை பேசிம்பாலம் சாலையில் உள்ள வட்டார துணை ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் தென் சென்னை தொகுதியில் வசிக்கும் போலீசார் அடையாறு முத்துலட்சுமி சாலையில் உள்ள அலுவலகத்திலும், மத்திய சென்னை தொகுதியில் வாக்காளர்களாக இருக்கும் போலீசார் செனாய் நகர் புல்லா அவென்யூவில் உள்ள அலுவலகத்திலும் ஓட்டு போடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெளி மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் வாக்காளர்களாக இருந்து கொண்டு சென்னையில் பணிபுரியும் போலீசாரும் தங்களது தொகுதி வேட்பாளர்களுக்காக ஓட்டு போடுவதற்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இன்று முதல் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நாளை நெல்லை வருகிறார். இதற்கான நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள பெல்பள்ளி மைதானத்தில் விடாமேடை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பி, தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட தொகுதி வேட்பாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களை ஆதரித்து ராகுல்காந்தி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் அவரது வருகையொட்டி இன்று காலை 6 மணி முதல் நாளை மறுநாள் காலை 6 மணி வரை நெல்லையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து போலீஸ் கமிஷனர் மூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புனித ரமலான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழக பாஜக சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், அனைவரும் இந்த தினம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதங்களையும் தந்து அனைவர் வாழ்விலும் அன்பும் நிம்மதியும் நிலைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் கடும் வெயிலின் வெப்பத்தை விட மோடியின் வெப்பம் கொடுமையானது என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்து பேசியுள்ளார். காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் பேசுவது மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறினார். மேலும் பிரதமர் மோடி செல்லும் பொய்யை வைத்து பல்கலைக்கழகம் நடத்தலாம் என்று கூறிய அவர், அந்த அளவிற்கு பாஜகவில் வேறு யாரும் இல்லாததால் பிரதமர் மோடியே நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிக அளவில் வெயிலின் தாக்கம் இருந்தும் வயது பாராமல் பிரச்சாரத்திற்காக ஓடி வருகிறேன் என்றும், கடும் வெயிலின் வெப்பத்தை விட மோடியின் வெப்பம் கொடுமையானது என்று விமர்சித்து பேசினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையில இந்தியாவில் மோடி வசதிக்காக அவர் ஓடி போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த கட்சியை பொறுத்தவரையில் மோடியை தவிர வேறு யாரும் இவ்வளவு பிரச்சாரம் செய்வதற்கு அங்கே பழக்கப்படவில்லை. அவர் ஒருத்தர் தான் இந்தியா பூராவிலையும் பிரச்சாரம் செய்கிறார். ஏன்னா அவ்வளவு நல்ல பொய்யை சொல்கிறதுல அவர் ஒருத்தருக்கு தான் ரொம்ப திறமை இருக்கு. ஆகையெல்லாம் மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, தொழிற்சாலை வச்சுருக்காங்க, அந்த பொய் தொழிற்சாலை. ஆனால் இன்னும் அவர்கள்லாம் அதில் பட்டம் வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. மோடி வந்து அது ஒரு கல்லூரியே அல்ல, பல்கலைக்கழகமே இந்தியாவில் நடத்தக்கூடிய அளவுக்கு முழு தகுதி படைத்தவர். ரமலான் பண்டிகையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புனித ரமலான் மாதத்தில் இறைவனை வேண்டி நோன்பிருந்து அன்பு, கருணை, ஈகை, சகோதரத்துவம் உள்ளிட்ட உயரிய பண்புகளை உலகுக்கு எடுத்து கூறும் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். ராமநாதபுரம் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அமமுக கட்சியின் நிறுவனர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் பாஜக கூட்டணி வேட்பாளர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாரதி நகர் பேருந்து நிலையத்தில் அமமுக கட்சியின் நிறுவனர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்த பகுதியில் இதுவரை நிறைவேற்றப்படாத திட்டங்கள் அனைத்தையும் சரியான முறையில் செய்து தரக்கூடிய வேட்பாளராகிய பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், அவரின் சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மக்கள் அனைவரும் அவரை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இந்தியாவை 3வது பெரிய நாடாக மாற்றி காட்டும் வல்லமை பிரதமர் நரேந்திர மோடியிடம்தான் உள்ளது என்றும், அனைத்து மதத்தினரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து செல்லும் நல்ல குணம் ஓ பன்னீர்செல்வத்திடம் உண்டு என கூறியுள்ளார். பூந்தமல்லியில் தபால் வாக்கு செலுத்திய மாற்றுத்திறனாளிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
சென்னை பூந்தமல்லியில் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 677 பேரும் மாற்றுத்திறனாளிகள் 336 பேர் என மொத்தம் 1013 தபால் ஓட்டுகளை பெறும் பணி தொடங்கியது. இந்த நிலையில் பாரிவாக்கம் பகுதியில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளியிடம் தபால் வாக்குகள் பெறுவதற்காக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் அவரது வீட்டிற்கு சென்று தபால் வாக்கினை பதிவு செய்ய வைத்தார். பின்னர் தபால் வாக்கினை பதிவு செய்த மாற்றுத்திறனாளிக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இரண்டாம் கட்டமாக தபால் வாக்குகள் பதிவு செய்யும் பணி April 15 தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. 10 காலம் எதுவுமே செய்யாத மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறார் என சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி கூறியுள்ளார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதி மல்லமூப்பம்பட்டி, மூலக்கடை, ஆரியா கவுண்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின் பிரச்சாரத்தில் பேசுகையில் 10 காலம் அதிகாரத்தில் இருந்தும் எதுவுமே செய்யாத மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறார் எனவும், அவருக்கு பிடித்தது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான், எடப்பாடி பழனிசாமிக்கு பிடித்தவர் மோடி மட்டும்தான் எனவும், அவருடைய ஆட்சியை கைப்பற்றியவர் பிரதமர் மோடி எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் வெள்ளம் வந்து பல மாதங்களாக மக்கள் அவதியடைந்த நிலையில் அன்றெல்லாம் வராத பிரதமர் மோடி இன்று ஓட்டு வாங்குவதற்காக தமிழகத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தபால் வாக்கு கூட அளிக்காமல் தேர்தல் அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் ஊர் மக்கள் பல்வேறு வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது போராட்டம் 625 நாளை எட்டியுள்ள நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தபால் வாக்கு பெறுவதற்காக தேர்தல் அதிகாரிகள் ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள வயதானவர்களிடம் வாக்களிக்க கூறினர். அப்போது பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து யாரும் வாக்களிக்காததால் தேர்தல் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை 100 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள நிலையில் அதில் சர்வதேச மையம் கட்டிட தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கட்டிடத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பார்வதிபுரம் கிராம மக்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சத்திய ஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது எனவும், தைப்பூ தினத்தன்று பல லட்சம் பேர் கூடும் இடத்தில் சர்வதேச மையம் அமைத்தால் பாதிப்பு ஏற்படும் எனவும் வேறு இடத்தில் அமைக்கவும் வலியுறுத்தினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வடலூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். மேட்டூர் அருகே பாமக வேட்பாளர் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சிறுவர்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேட்டூர், தங்கம்மாபூரிப்பட்டினம், சேலம், கேம்ப், கொளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்தார். பாலவாடி பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சிறுவர்கள் கையில் கட்சி கொடிகளை அளித்து கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவ்வழியாக சென்ற தேர்தல் பறக்கும் படையினர் இதனை கண்டு கொள்ளாமல் சென்றதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே கஞ்சா வியாபாரிகளை தட்டி கேட்ட 2 விவசாயிகள் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அடுத்த செலவடை பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சரக்கு விற்பனையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜலகண்டாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சட்டவிரோதமாக வியாபாரம் நடத்தியவர்களை ராஜேந்திரன் மற்றும் முருகேசன் ஆகிய 2 விவசாயிகள் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் இருவரையும் தாக்கியதில் அவர்கள் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மயிலி மற்றும் ரம்யா என்பவர்கள் கூறுகையில், என் பேர் ரம்யாங்க, நான் ராஜேந்திரன் மகள், சேலம் மாவட்டம் பூசாரி கிராமத்துல குடியிருக்கிறோம். இங்க வந்து பக்கத்து காட்டுக்காரு வேற ஊர்ல வந்து குடியிருக்கிறாங்க. இவங்க வந்து தப்பான தொழில் கஞ்சா சரக்கு இதெல்லாம் வித்திட்டு வந்து இங்க ரொம்ப அகலை பண்றாங்க சூழகிட்ட. இவங்களால தொழில் நடத்த முடியல. அதனால அடியாளுங்களை கேட்டா அடிச்சிட்டாங்க. அண்ணாங்க அப்பா அடிச்சிட்டாங்க. அடியாளுங்க கூப்பிட்டு வந்து அடிச்சிட்டாங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பாருங்கிறாங்க. அண்ணனும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க.
ரொம்ப ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஒண்ணு இருக்க முடியல, குடி இருக்க முடியலங்க. இது வந்து காவல்துறை வந்து தகுந்த நடவடிக்கை குயிக்கா எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். என் பேர் மயிலிங்க, செலவடகாரம் பூசை இது ஒரு ரொம்ப வந்து பக்கத்தா காடு வாங்கிட்டு அவன் பேர் கோயில் அராசக்கம் அடிச்சு போட்டு சேவைலாம் போட்டு செல்ல புடிங்கிட்டு நகை புடிங்கிட்டு போயிட்டாங்க. காவல்துறை இது முக்கியமா இது நடவடிக்கை எடுத்து எங்களை நீங்க நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையினு கண்காணிப்பு பண்ணணும். என்ன சுத்தியும் காட்டு போயிருந்தீங்க, நாங்க சோழ தொழில் செஞ்சிருக்கிறோம். பொழுதிபாக்கத்தில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த புழுதிபாக்கத்தில் திமுக வட்ட செயலாளர் குமாரசாமி தலைமையில் தென்சென்னை திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ராமலிங்கம் நகர் மெயின் ரோடு, சிவபிரகாசம் இரண்டாவது மெயின் ரோடு ஆகிய முக்கிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதில் கட்சி நிர்வாகிகள் லட்சுமணன், மகேஸ்வரன், ஜம்புலிங்கம், மகளிர் அணிகள் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார்கள். நன்மங்கலத்தில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த நன்மங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கிரி தலைமையில் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் 6 மற்றும் 8வது வார்டு உறுப்பினர்கள் இந்துமதி, பிரேமலதா ஆகியோர் இணைந்து நன்மங்கலம் பகுதியில் வீடு வீடாக சென்று நாடாளுமன்ற வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தனர். இதில் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டை நாடியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள நாடியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா தொடங்கியது. பின்னர் நடைபெற்ற வெண்ணெய் தாழி திருவிழாவில் நாடியம்மன் மண்டகப்பட்டியிலிருந்து புஷ்பகலத்தில் வெண்ணெய் தாழி கூடத்துடன் வீதி உலா வந்தார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தில் உள்ள வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் பட்டுக்கோட்டை நகராட்சி சார்பில் நாடியம்மனுக்கு பட்டு வழங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை நகராட்சி விழா குழுவின் சார்பில் 5000 பேருக்கு அன்னதான விழா பட்டது. கோவையில் மே 17 இயக்கத்தினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் பகுதியில் மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தினேஷ் என்பவருக்கு ஆதரவாக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு முருகன் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமர், ராமசாமி தலைமையில் வந்த கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் திரு முருகன் காந்தியையும் மிரட்டியுள்ளனர். வாக்குவாதத்தில் பாரத் மாதா கி ஜே என பாஜகவினரும், ஜெய் பீம், பெரியார் வாழ்க, தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கங்களுடன் மே 17 இயக்கத்தினரும் முழக்கம் ஏற்படுத்தினர். இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மே 17 இயக்கத்தினர் அணிந்திருந்த டி ஷர்ட்டுகளை கழற்றுமாறு கூறவே போலீசாருக்கும் மே 17 இயக்கத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எரசக்க நாயக்கனூரில் அமைந்துள்ள நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கருமாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஏரக்கசக்கி நாயக்கனூரில் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட பழமையான கருமாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கருமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாதாரணி சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் சக்தி கரகம், முளைப்பாரி எடுத்தல், அலகு குத்துதல் மற்றும் நேர்த்திக்கடனாக அக்னி சட்டி எடுக்கும் பக்தர்கள் வீதி உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நாடார் உறவின் முறை தலைவர் காளிமுத்து, செயலாளர் பழனிசாமி, பொருளாளர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். நாட்டின் ஆரோக்கியம் குறித்த அறிக்கையை பிரபல தனியார் மருத்துவமனை வெளியிட்டுள்ளது. நாட்டின் ஆரோக்கியம் என்ற தலைப்பின் 4வது பதியை பிரபல தனியார் மருத்துவமனை உலக சுகாதார தினத்தன்று வெளியிட்டது. அதில் புற்றுநோயின் தலைநகரமாக இந்தியா மற்றும் வகையில் நோய் பாதிப்புக்கு உள்ளாகும் நபர்களின் எண்ணிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து தனியார் மருத்துவமனையின் COO நீலக்கண்ணன் கூறுகையில், வணக்கம், என்னுடைய பெயர் நீலக்கண்ணன், அப்போலோ மருத்துவமனையுடைய COO. இன்றைக்கு எங்கள் அப்போலோ குழுமத்தின் சார்பாக ஹெல்த் ஆஃப் இந்தியா, அதாவது நம்முடைய தேசத்தினுடைய ஒரு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
அது சம்மந்தமான நிருபர்கள் சந்திப்பு தான் இன்றைக்கி நடந்துச்சு. இது 4வது எடிஷன், எங்கள் குரூப் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு 4வது எடிஷன். இது இந்த ஹெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போது நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றால் பரவாத நோய்கள் உடைய தாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்குது, அதனுடைய வீரியம் எந்த லெவலில் இருக்குது, இப்போ ஒரு கேன்சருடைய க்ரோத் எந்த லெவலில் போயிட்டுருக்கு, டயபெட்டிஸோடைய லெவலில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஹைப்பர் டென்ஷனுடைய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கூடியிருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு ஒரு அழகான ஒரு ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய அப்போலோ மருத்துவமனையின் பெறப்பட்ட ரிசல்ட்ஸை வச்சு நம்ம முழுக்க இந்தியன் டேட்டாவாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து தேசத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு ரிப்போர்ட். ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஹெல்த் கேர் பிளேயர் ஆஃப் த கண்ட்ரி, இன்றைக்கி நம்முடைய அப்போலோ மருத்துவமனை இந்தியா முழுவதும் பரவியிருக்கு. இந்த அப்போலோ மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகள், அதனுடைய வரக்கூடிய அவளுடைய ரிப்போர்ட்ஸை வச்சு தான் இந்த ரிப்போர்ட் எடுத்து இந்த ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு இப்போ ஆர் வி பிகமிங் ஒரு கேபிட்டல் ஆஃப் கேன்சர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் அனைத்துமே வந்து இட்ஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்கேரிங். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு இந்த நம்ம நாட்டில் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இனி வருவது உலக செய்திகள். பாகிஸ்தானில் ட்ரக் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 13 யாத்ரீகர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணம் ஹப் மாவட்டத்தில் யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற ட்ரக் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கிய யாத்ரீகர்கள் சிந்து மாகாணத்தில் உள்ள தட்ட மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் மாநிலங்களில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதனால் மாநிலத்தின் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று முதல் 15 தேதி வரையிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 53,648 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 6,706 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 53,648 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,528 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை 1 கிராம் 89.10 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 89,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்சஸ் 354 புள்ளிகள் அதிகரித்து 75,038 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 111 புள்ளிகள் அதிகரித்து 22,753 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ரமலான் கொண்டாட்டம், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து.
அப்துல் கலாமின் ஆசிரியர் சின்னதுரை உயிரிழப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். திருவண்ணாமலையில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தேர்தல் முடிவுக்கு பின் தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் சிறை செல்வார்கள். செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக அண்ணாமலை காட்டம். சென்னையில் தொடங்கியது தபால் வாக்கு. இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் என தகவல். ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு பெயரே ஸ்டாலின். அண்ணாமலை விமர்சனம். பாம்பன் பகுதியில் திடீரென உள்வாங்கிய கடல் நீர் காலநிலை மாற்றத்தால் உள்வாங்கியுள்ளதாக மத்திய மீன்வள ஆராய்ச்சியாளர்கள் தகவல். ஹரியானாவில் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்து, 6 மாணவர்கள் பலி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்று மும்பை பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. காலை உணவு திட்ட பெண் பணியாளர் மீதான பாலியல் புகார், திண்டுக்கல் மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரன் கைது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் 8:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.